கிறிஸ்துவுக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இன்றைய பரலோகமன்னா கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. இன்றைக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு கேள்வி, எனக்காக யார் இருக்கிறார்கள், எனக்காக யார் பரிந்து பேசுவார்கள், எனக்காக யார் வாதாடுவார்கள், எல்லாரும் என்னை விட்டு கொடுத்து விடுகிறார்களே, எனக்காக ஒருவரும் இல்லையே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற கோடி கோடிக்கணக்கான மக்கள். ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் சுயநலமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சிச்சுவேஷனில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சங்கீதம் 138:8 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 57:2 வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்கள், நான் உனக்காக எல்லாம் செய்து முடிப்பேன். ஆல்ரெடி நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்து முடித்திருக்கிறார். ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமா? நான் உனக்காக செய்வேன், நான் உனக்காக இருக்கிறேன், நான் உனக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வேன் சொல்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி பிரச்சனை வந்தால் உங்களை விட்டுட்டு ஓடிவிடுவாங்க. அதுதான் உலகம், அதுதான் உலகம். ஆனால் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறப்பேன் என்று சொல்கிறான். நான் யோசித்து பாருங்கள், இன்றைக்கி யாருக்காக யார் செய்வான்னு நினைக்கிங்க? நீங்கள் ஏதாவது ஒரு உதவி செய்தால் உங்களுக்காக அதை அந்த உதவியை திரும்ப செய்வாங்க. நீங்கள் எந்த உதவியும் செய்யாமல் எந்த மனுஷனிடத்துலையும் உதவியை எதிர்பார்த்தா அது வேஸ்ட், உங்களுக்காக அவங்க செய்யவே மாட்டாங்க. இன்னொன்று, உங்களால் அவங்களுக்கு ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுன்னா செய்வாங்க. பிற்காலத்தில் உங்களை கொண்டு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா செய்வாங்க. உங்களால் ஒன்றுமே முடியாது, நீங்கள் மற்றவங்களுக்கு உதவியே செய்ய முடியாது. அந்த சிச்சுவேஷனில் உங்களுக்காக யாராவது செய்வாங்கன்னு நினைக்கிங்க? இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், கல்யாண வீட்டுக்கு மொய் வைக்க போகிறாங்க, யாருக்கு கூட வைக்கிறாங்க? அவங்க நமக்கு கூட செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மொய்யை கூட வைக்கிறாங்க. ஏன்? அவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. மனுஷன் எனக்கு இதெல்லாம் செய்வான்னு எதிர்பார்க்குறாங்க. நான் ஒரு காரியம் சொல்லட்டுமா? நீங்கள் மனுஷனிடத்தில் எதிர்பார்த்த தோற்று போவீங்க, ஃபெயிலியர் ஆகிடும். ஆனால் ஆண்டவரிடத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, செய்ங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எகிப்தியரை சங்கடலிலே கத்து என்ன செய்தா? செய்து முடித்தா. அவர்கள் மடிந்தார்கள். தானியலுக்காக சிங்கத்தின் வாய்களை கத்த தேவ தூதர்களை அனுப்பி கட்டினார். உங்களுக்காக பாருங்க. அது மாத்திரமல்ல, மார்த்தால் மரியால் அழுகிறதற்காக, ஜனங்கள் அழுகிறதற்காக மரித்த லாசர் உயிரோடு எழுப்பி அவர்களுக்கு கத்த கொடுத்தா கத்தை யாவையும் செய்து முடிப்பா. யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் செய்ய முடியாத இடத்துல, உங்களுக்கு எந்த மனிதர்களும் உதவி செய்ய முடியாத இடத்துல கத்த எல்லாவற்றையும் செய்து முடிப்பான். ஏசு செய்த முதல் அற்புதம் என்ன? எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நிறமற்ற மனமற்ற ருசியற்ற தண்ணீரை நிறமான மனமான ருசியான திராட்சரசமாக அவர் மாற்றினார். அந்த குறைவுகள் பட்ட பொழுது அதை நிறைவாய் செய்து முடித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக செய்து முடிப்பார், செய்து முடிப்பார். எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு அச்சுப்பிக்கிறேன். ஆதியாகமம் 26 அதிகாரத்தில் ஈசாக்கு குரோதமாக அமில் அபிமேலை கிளம்பி ஈசாக்கு துரத்துறோம். அடுத்த இடத்துல போய் கிணற தோண்டுனா அந்த மக்கள் ஈசாக்கினுடைய கிணற கல்லையும் மண்ணையும் போட்டு தூத்திட்டாங்க. என்ன செய்கிறனே தெரியலை. அந்த நேரத்தில் கத்த சொன்ன, நான் இருக்கிறேன், நான் உனக்காக யாவும் செய்து முடிப்பேன். ரகுபோத் தேசத்தில் பெருக பண்ணினார். ஆதியாகமம் 26:22 வசனத்தில் ரகுபோத்தை கத்தர் ஏற்படுத்தினார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26:27-28 வசனத்தில் யார் யாரெல்லாம் இவங்களை வேதனைப்படுத்தினாங்களோ அத்தனை பேர் வந்து சொன்னாங்க, உன் கூட கத்த இருக்கிறான்.
என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனக்காக யாரும் இல்லை நினைக்காதீங்க, உங்களுக்காக கத்த இருக்கிறா, கத்த பெரிய காரியங்களை செய்வா. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, எனக்காக யார் இருக்கிறார்கள், உனக்காக யார் உண்டு, உன்னை கேட்கறதுக்கு யார் இருக்கிறா என்று சொல்கிற நபர்கள் நடுவில் கத்தர் எனக்காக இருக்கிறார், கத்த எனக்காக யாவையும் செய்து முடிப்பான் என்று நீ சொன்னிரு. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.